ஹெச் வினோத் அவர்கள் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் அவர் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாங்க வீடியோ கொள்ள போகிறோம் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஹெச் வினோத் இயக்கத்தில் தான் வலிமை வரப்போகுது ஸோ இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ படம் வந்து நான் அஃபீஷியலாகவும் சொல்லியாச்சு ஸோ இதுக்காக ஹெச் வினோத் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தடுத்து இன்டர்வியூஸ்லாம் நிறைய சேனலை கொடுக்க போகிறார் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இன்றைக்கி அவர் கொடுத்த இன்டர்வியூவில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் சொன்னார்னே சொல்லலாம் ஸோ அதில் அவர் சொன்ன முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா வலிமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும் ஸோ நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காமல் போங்க உங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கமர்ஷியல் படமாக இல்லாமல் இது ஒரு பேர லெவலில் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அஜித் சார் இதுக்காக நிறையா உழைச்சிருக்காரு இந்த படம் அவருடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குன்ற மாதிரி அவர் இன்டர்வியூல சொல்லிருக்காரு மட்டும் இல்லாம அடுத்த ஒரு சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நிருபர் கேட்ட கேள்வி நீங்களும் அஜித் சாரும் திரும்பி அடுத்த படத்தில் படத்தை பத்தின ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அறுபத்தி ஒன்றாவது படம் அதாவது ஏகே சிக்ஸ்டி ஒன்ல ரெண்டு பேரும் திருப்பி உண்மை தான் அது அஃபிஷியலாகவே அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் அதாவது இந்த ஏகே சிக்ஸ்டி ஒன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் டைலாக் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு சோஷியல் மெசேஜை சொல்ல ஒரு படமாக இருக்கும் இந்த காலத்தில் மக்கள் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அது ரிலேட்டடான ஒரு சோஷியல் இஷ்யூவை பற்றி தான் இந்த படம் பேசும் ஸோ ஒரு ஆக்ஷன் படம் இப்போதும் ஸோ இதுக்கப்புறம் மக்களுக்கு ஸ்கிரிப்டுக்கு தேவையான மாதிரி ஒரு கான்செப்டை கொடுக்கணுன்றது எங்களோட பிளான் ஸோ அதுக்கான ஒரு ஸ்கிரிப்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அஜித் சாருக்கு சொன்னேன் அவருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ இந்த படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரும் ஸோ இந்த வருஷம் ரெண்டு படம் அஜித் சாருக்கு ரிலீஸ் ஆகுது ரெண்டு படத்தையும் நானே டேரக்ட் பண்ணுறேன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்ற மாதிரி தான் அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஸோ அப்படி ஒரு வேலை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அஜித் சார் வந்து பார்த்திங்கனா ஒரு நெகட்டிவ் ஷேர்ட்லேயும் பண்ண வரணும் ஒருவேளை இது ஒரு டுவல் ஆக்ஷன் ரோலாக கூட இருக்கலாம் ஸோ அவரே வந்து ஹீரோ ப்ளஸ் அவரே வந்து பார்த்திங்கன்னா வில்லனாக கூட இருக்கலாம்ன்ற மாதிரியும் நமக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து எப்படி நடக்கப்போகுது என்ன நடக்க போகுதுன்னு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவ் வெரி வெரி எக்ஸ்க்ளூசிவ் தகவலுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்